வணக்கம், நான் ராஜி. ஒரு தேள் கொட்டும்போது வலி இருக்கிறத விட அதிகமாக வந்து ஒரு பாம்பு கடிச்சா வந்து வலி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. தேள் கொட்டும்போது இருக்கக்கூடிய வலி தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தேள் கொட்டும்போதும் வந்து விஷம் இருக்குமா, அல்லது பாம்பு கிட்டே இருந்து மட்டும்தான் நமக்கு விஷத்தன்மை வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, ரெண்டுலேயுமே வந்து விஷம் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷமுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து ஆக்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தேள் வந்து ஒரு மனிதரை வந்து கொட்டுது அப்படின்னா அதோடைய அந்த விஷம் வந்து எங்கே போய் டைரெக்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்வோடைய டிப்லையும் நர்வோடைய ரூட்லையும், அதாவது நம்ம நரம்புகளுடைய நுனியிலையும், அதே மாதிரி அதோடைய வேர் பகுதியிலையும். இதே வந்து ஒரு பாம்பு கடிக்கும்போது பாம்புடைய விஷம் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியூரான்ஸில் டென்ட்ரைட்ஸ் அண்ட் ஆக்சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இருக்க முக்கியமான பகுதி. ஸோ அந்த பகுதியில் தான் வந்துட்டு இது ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ரெண்டு விஷத்துலையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அமினோ ஆசிட்ஸ், அமினோ அமிலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாம்புடைய விஷத்தன்மையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60-75 அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் ப்ரோட்டீன் கண்டென்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்டை நம்ம உடம்புல வந்து செரிமானம் பண்ணக்கூடிய திறன் வந்து இருக்குது. ஸோ நிறைய ப்ரோட்டீன் வந்து டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட் வந்து நம்ம என்சைம் வந்து நம்ம உடம்புல இருக்குது. இதே வந்து தேளுடைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 37 வகையான அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வினம் தேளுடைய விஷம் வந்து நம்ம உடம்புல டைஜஸ்ட் ஆக முடியாது, அதனால தான் வந்து பெயின் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் தேள் கொத்தி ஒரு தடவை தேள் கொத்துறதுனால ஒருத்தர் இறந்து போகிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இதே வந்து பாம்பு அப்படின்னு எடுக்கும்போது நம்ம அதை சொல்ல முடியாது. ஒரு சில வகையான பாம்புகள் கொத்துச்சு கடிச்சிது அப்படின்னா இமீடியட்டாக வந்து டெத் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கும். இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஆனால் எது எப்படியோ பாம்பாக இருந்தாலும் சரி தேளாக இருந்தாலும் சரி தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக தான் இந்த மாதிரி கொத்த வேண்டிய ஒரு நிலைமையோ அல்லது இந்த விஷத்தை கக்க வேண்டிய ஒரு நிலைமையோ வருது அப்படிங்கிறத நிச்சயமா நாம வந்து புரிஞ்சிட்டு இருக்கணும். ஸோ இன்னைக்கு என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதிகாரம் இன்னா செய்யாமை. குறள் சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் குள். சிறப்பை தருகின்ற பெருஞ்செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறருக்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும். கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆரம்பமாக ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய்ஹிந்த்.